இன்னைக்கு நம்ம குண்டு மல்லி செடி சீசனாக இருக்குது, அதோடைய வளர்ப்பையும் பராமரிப்பு பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே குண்டு மல்லி சீசன் முடிஞ்ச உடனே நல்லா அந்த தழையெல்லாம் முத்தி போயிருக்கும், நல்லா கரும்பச்சையாக இருக்கும். அந்த இலையெல்லாம் நல்லா உருவி விட்டுடணும். அப்போ தான் புது தழைங்க துளிர்லாம் விட்டு வளர்ந்து வரும். லைட்டாக கட் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல. அதே மாதிரி அதில் காஞ்ச சருகுலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். எக்ஸ்பைர்டான மாத்திரைங்க மருந்துங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே தண்ணியை கலந்து இந்த பூச்செடிங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா நல்ல பூக்கள் பெருசு பெருசாக வரும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குண்டு மல்லி செடி வச்சோம்னாக்கா எப்படியும் 10-12 வருஷம் போல் தாங்கும். அதனால் நம்ம வைக்கக்குள்ளேயே நல்லா கொஞ்சம் பெரிய ட்ரம்மு இல்லாட்டி பெரிய க்ரோ பேக் அது மாதிரி செலக்ட் பண்ணி அதில் வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடி ரொம்ப வெயிலை விரும்பக்கூடியது, வெயிலான இடத்துல வச்சாதான் அது நிறைய மொக்கு விடும். அதே மாதிரி தண்ணியும் அதிகமாக தேவைப்படும், தண்ணி வடிகாலும் நல்ல வசதியாக இருக்கணும். தண்ணி ஊற்றணும், எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ எவ்வளோ வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு பூ பூக்கும். பூ பூத்து எடுக்கக்குள்ளே இது மாதிரி காம்பெல்லாம் விட்டு போயிடும். அந்த காம்பெல்லாம் நம்ம கையாலே கிள்ளி எடுத்துட்டா அடுத்த துளிர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிசர் வச்சு கூட லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். இந்த செடிக்கு 1 மாதத்துக்கு 1 முறையாச்சும் அடி உரம் கொடுக்கணும். அது வந்து மக்கி போன தொழு உரமாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் தயாரிக்கிற காய்கறி கம்போஸ்டாக இருந்தாலும் மண்புழு உரமாக இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அரிசி கழுவுற தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணி, நம்ம டீ பாத்திரம் பால் பாத்திரம்லாம் கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சு 2 நாள் போல் புளிக்க வச்சு தண்ணி கலந்து விட்டு ஊற்றினாலும் ரொம்ப ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இந்த செடிக்கு அவ்வளோவா பெருசாக எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது, சிலந்தி பூச்சியும் அதே மாதிரி மொட்டு கருகிறதும் தான் வரும். அதுக்கு வந்து நம்ம வேப்பெண்ணெய் கரைசலை தெளித்தோம்னாலே சரியாக வந்துடும். குண்டு மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் பூக்கக்குள்ளேயே பூத்து முடிஞ்ச உடனேயே கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விடணும். விட்டோம்னாக்கா உடனே அதில் துளிர் விட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். 10-15 நாளைக்குள்ளேயே துளிர் விட்டு பூக்கள் வந்துடும். அதில் இந்த செடியில் அப்பப்போ இலைங்கெல்லாம் மஞ்சளாக மாறுற மாதிரி தெரியும். அப்படி இருந்துச்சுனாக்கா இரும்பு சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தொட்டியில் ஒரு ஆணியோ இல்லாட்டி ஒரு இரும்பு துண்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா புதைச்சி விட்டோம்னாக்கா இது சரியாயிடும். எங்கள் வீட்டில் இருக்கிறது அடுக்கு மல்லி, இப்போ சீசன் இல்லையா நிறையாவே பூக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Ha ha ha!